பிஹைண்ட் டாக்ஸ் டிவி நேயர்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது லேட்டஸ்டான அப்டேட்ஸ் ஃப்ரம் சினிமா இண்டஸ்ட்ரி. சொல்ல போறது நான் உங்க ஆர்ஜே நித்யா. பிறந்ததுலேருந்து ஒரு இடத்துலையே வளர்ந்து வாழ்ந்து வந்துட்டுருக்கோன்னு வைங்களேன். ஒரு சில காரணங்களால் நம்ம இருந்த அந்த இடத்த விட்டு வெளியே ஊருக்கு போகணும், வெளி இடத்துக்கு போய் வாழணும் அப்படின்ற ஒரு புது சூழல் வந்து எல்லாராலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகி நம்ம இருக்கிறது அப்படின்றதும் ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் கதையோட கருவாக வெளிவர இருக்கிற படம் ஜெயில். வசந்தபாலன் அவர்களோட இயக்கத்தில் தாங்க இந்த படம் வெளிவரப்போகுது. வெயில், அங்காடி தெரு, அரவான் இந்த படங்களை எல்லாம் இயக்கிய வசந்தபாலன் அவர்கள் இப்போ இந்த ஜெயில் படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போறாரு. ஜெயில் அப்படின்னு சொன்னோடனே இது ஜெயில் சம்பந்தப்பட்ட கதையோ, ஜெயிலில் நடக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களா, அப்படியெல்லாம் இல்லைங்க. இது வந்து ஒரு சமூக அக்கறை இருக்கிற மாதிரி ஒரு படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. ஃபஸ்ட்டு வெயில் படத்தில் ஜிவி பிரகாஷ் அவர்களை வந்து இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தினேன். இந்த ஜெயில் படத்தில் அவர் வந்து ஹீரோவாக நடித்து இசையமைச்சும் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 18 வயசு பையன் ஒரு பிட் பாக்கெட் அடிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து அது தப்பான விஷயந்தான். ஆனால் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு கோபம் வருது. ஆனால் அவன் ஏன் அந்த மாதிரி பிட் பாக்கெட் அடிக்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான் அப்படின்ற காரணத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த காரணம் எப்படி அப்படின்றது தான் அந்த சூழ்நிலையை சொல்கிற கதை தான் இந்த படம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கரோனா காலத்தில் கரோனாவால் பாதிக்கப்பட்டு யமனோட கை குழுவிட்டு என்னை வந்து இந்த சினிமா அப்படின்ற கலை தான் மீட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து வர 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவலையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இயக்குனரான செல்வராகவன் அவர்கள் வந்து இப்போ புது படம் ஒன்றில் நடிக்க போகிறாராமாங்க. யாரோட இயக்கத்தில் தெரியுமா? ஜி மோகன் அவர்களோட இயக்கத்தில் திரௌபதி, ருத்ர தாண்டவம் இந்த படங்களுக்கு அடுத்ததாக இவர் வந்து இந்த படத்தை இயக்க போகிறாரு. செல்வராகவன் அவர்களோட வேற யார் யார் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்ற விவரங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மேடியை திரும்பி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், அதுவும் வெப்சீரீஸில் பார்க்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லை. 1984 போபால் விஷவாயு சம்பவம் வந்து யாராலையுமே மறக்க முடியாத ஒரு சம்பவம். நிறைய உயிரிழப்புகள், அதனால் கற்றுக்கிட்ட பாடங்கள் அதிகம். இது எல்லாத்தையுமே படமாக்கினா எப்படி இருக்கும் இல்லையா? அந்த படத்தோட பேர், அதுவும் ஒரு வெப்சீரீஸாக வரப்போகுதுங்க. அந்த வெப்சீரீஸோட பேர் த ரயில்வே மேன். இதில் நம்ம மாதவன் தான் முக்கியமான ஒரு வேஷத்தில் அதில் நடிக்கிறாராமாங்க. அடுத்த வருஷம் இந்த வெப்சீரீஸ் ரிலீஸ் ஆக போகுதாமா. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களை வச்சு அடுத்த படம் யார் இயக்க போகிறாங்க அப்படின்ற கேள்வி நீண்ட நாட்களாகவே வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அந்த நிலையில் அவர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நேற்று சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருந்தப்போ, முதல்லாம் வந்து படங்கள் வந்து ரொம்ப நல்ல கதையோட நிறைய படங்கள் வந்தது, 1 வருஷத்தில் 28 படம் கூட நடிச்சிருக்கேன், அந்த அளவு கதைகள் வந்து அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருந்தது, இப்போ ஏனோ தெரில கதைகள் அவ்வளவா எனக்கு பிடிக்கலை, நல்லாவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்போ அடுத்ததாக யாரோட இயக்கத்தில் நடிக்க போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ரவிக்குமார் அவர்களோட இயக்கத்தில் நடிக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனை வந்திருக்காமா. நிறைய படங்கள் வந்து நிறைய ஹீரோஸோட ஹீரோயினாக பண்ணவங்க நடிகையான பூமிகா அவர்கள். பத்ரி, ரோஜா கூட்டம், ஜில்லுன்னு ஒரு காதல், இந்த படங்கள்லாம் நடித்தவங்க தான் பூமிகாங்க. நிறைய பேருக்கு இவங்க கனவு கன்னியாகவே இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டுருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவங்க வந்து நடிக்காமல் செட்டில் ஆகிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் கொலையுதிர் காலம், யூடர்ன், எம்எஸ் தோனி, த அன்டோல் ஸ்டோரின்னு வெகு சில படங்களில் மட்டுமே அவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போது உதயநிதி அவர்களோட இன்னொரு படம் நடிக்க போகிறாங்களாமா. அந்த படத்தோட பேர் என்ன தெரியுமா? கண்ணை நம்பாதே. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்காமாங்க. இப்போ ரீசெண்டாக இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? 43 வயதான இந்த பூமிகா அவர்கள் ஸ்விம் சூட்டில் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காங்கங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்காமா. சமீப காலத்தில் எல்லாம் வந்து ஒரு படத்தில் ஒரு ஹீரோயின் இருக்கிறது போய் நிறைய ஹீரோயின்கள் வச்சு படம் பண்ணுறது வந்து அது கதைக்கும் ஏற்ற மாதிரியான அந்த கதை இருக்கவும் செய்யுது. இந்த மாதிரி படங்கள் வந்து நிறையவே வந்துட்டுருக்குங்க. இந்த வகையில் 4 ஹீரோயின்களை வச்சு ஒரு த்ரில்லர் படம் ஒன்று உருவாயிட்டிருக்கு. இந்த படத்தில் வந்து 4 ஹீரோயின்கள் யார் யார் தெரியுமா? சாய் தன்ஷிகா, சிருஷ்டி டாங்கே, மனிஷா, சந்திரலேகான்னு இவங்க 4 பேர் இதில் ஹீரோயினாக நடிக்கிறாங்கங்க. இன்னும் வந்து இந்த படத்துக்கு பெயர் சூட்டப்படலை. கிரிதரன் அவர்கள் வந்து இந்த படத்தை இயக்குறாரு. ஹீரோவாக வந்து எஸ்எஸ் பிரபு அப்படின்றவங்க வந்து அறிமுகமாகிறாங்க. இந்த படத்தை பற்றி என்ன தெரியுமா சொல்கிறாரு இயக்குனர்?
அமெரிக்காவில் வந்து இங்கிலீஷ் மூவிஸும் டெலிஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து இவர் இயக்கியிருக்காராமா, அந்த அனுபவம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது ஒரு சிட்டி பேக்ரவுண்டில் த்ரில்லர் பாணியில் தான் இந்த கதை வந்து உருவாயிருக்காமா. ஹீரோவுக்கும் இந்த நாலு ஹீரோயின்களுக்கும் என்ன சம்பந்தம், கதை என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் சஸ்பென்ஸ் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார்பாட்டா பரம்பரை படத்தில் வந்து டேடியாக நடிச்சிருப்பாரு ஜான் விஜய் அவர்கள். அவர் வந்து இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காராமா. கார்த்திக் ராஜா அவர்களோட இசையில ஏஆர் அசோக் குமாரோட ஒளிப்பதிவில் இந்த படம் வந்து வெளியாகுங்க. இன்னைக்கு அப்டேட்ஸ் எல்லாமே கேட்டிருப்பீங்க, கேட்டால் மட்டும் போதுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஆர்ஜே நித்யா. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பாய்.